அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பக்குவப்பட்ட மனிதனுக்கு தான் அனைத்து விஷயங்களும் கிடைக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க, நீங்க பல விஷயங்கள் அது வேணும் இது வேணும்னு சொல்லி இறைவன்கிட்ட வேண்டிட்டு இருப்பீங்க, எனக்கு அதை கொடுத்துரு கடவுளே இதை கொடுத்துரு கடவுளேன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பீங்க. பட் அந்த விஷயம்லாம் ஏன் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்னா, அதற்கான பக்குவ நிலை உங்ககிட்ட இல்லை. இப்போ நீங்க ஆஃபீஸ்ல இருக்கிறீங்க, மேனேஜர் போஸ்டிங் உடனே கொடுத்தா நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்களா? அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கணும். அந்த கம்பெனியோட ப்ரோட்டோகால்ஸ் என்னன்றது தெரியணும், அவங்களோட கம்பெனியோட வேலைகள் என்னன்றது தெரியணும். அப்போ அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் இருந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த போஸ்டிங்கே கொடுப்பாங்க. எது மேனேஜர் போஸ்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஹெச்ஆர் போஸ்டாக இருக்கட்டும், எது வந்தாலும் ஏன் அவ்வளோ டைமுக்கு அப்புறம் தராங்க, அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் தராங்க அப்படின்னா, அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அந்த இடத்துல இருந்து இந்த கம்பெனியோட வேலை இது தான், ஸோ இந்தந்த மாதிரி தான் வந்து கையாளுறாங்கன்ற நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கான பக்குவம் வந்துடுது. அதற்கப்புறம் ஒரு வேற ஒரு மேனேஜரை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹையர் போஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து மேனேஜர் போஸ்டிங்கு இல்லை அதுக்கடுத்த போஸ்டிங்கு அந்த மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பக்குவம் வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ இதே மாதிரி ஒரு விஷயம்தான், நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டக்கூடிய விஷயம் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கிறது இல்லாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதற்கான பக்குவம் உங்ககிட்ட இல்லைன்றதை நீங்கள் தெரிஞ்சுங்க. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கொஞ்சம் டிலே பண்ணுறதுக்கான காரணம், அந்த பக்குவம் நீங்கள் அடைவீங்க. அப்போ அந்த பக்குவம் அடைஞ்சதுக்கப்புறம் உங்கள் கைக்கு வரும். அது மேபி வந்து 2 இயர்ஸாக இருக்கலாம், 3 இயர்ஸாக இருக்கலாம், அது வரைக்கும் பல கஷ்டப்படுவீங்க. அது கஷ்டம் கிடையாது, அந்த பக்குவத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காக நீங்கள் இறைவன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த பக்குவம் வந்துருச்சுன்னா உடனே உங்களுக்கு கிடைச்சிரும். அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், ஒரு குடிகாரர்கிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லி பண்ண சொல்லுவீங்களா? இப்போ ரொம்ப ஒரு முக்கியமாக நீங்கள் கருதக்கூடிய ஒரு விஷயத்த குடிகாரர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்களா? அந்த விஷயத்த வந்து அவர்கிட்ட நீங்கள் முழுமையாக ஒப்படைப்பீங்களா? நீங்களும் உங்களை திங்க் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக மாட்டோம், நிச்சயமாக மாட்டோம். ஏன் அப்படின்னா, அதற்கான பக்குவ நிலையில் அவர் அப்போ இல்லை. அந்த வேலையை அவர்கிட்ட கொடுத்தாலும் அது உருப்படாதுன்றது உங்களுக்கு தெரியும். அப்படின்னும்போது நிச்சயமாக நம்ம அதை கொடுக்க மாட்டோம். எவன் அந்த வேலையை ஈஸியாக பார்ப்போனோ, அவன் எந்த லெவலில் அவன் பக்குவமாக இருக்கிறானோ அவங்ககிட்ட தான் அந்த வேலையை நம்ம கொடுப்போம். குடிகாரன்ட்டு அந்த விஷயத்தை கொடுக்க மாட்டோம். அப்போ ஏன் இந்த இடத்துலையும் குடிகாரனை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல அவனுக்கு அந்த பக்குவம் இல்லாதனால நம்ம கொடுக்கறது இல்லை. அதே தான் இறைவனும். நீங்கள் கேட்கக்கூடிய விஷயத்துக்கு உங்களுக்கு பக்குவம் இல்லை என்றால் நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். அப்போ உங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொன்னால் புரியும். ஒரு 3 நண்பர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷன் போகிறாங்க. அதில் 2 நபர் வந்து குடிச்சிருக்கிறாரு, ஒருத்தர் வந்து குடிக்காமல் இருக்கிறார். ஒரு ட்ரெயின் ஒன்று வருது, ட்ரெயின் வந்த உடனே என்ன பண்ணுறாருன்னா, அந்த 2 குடித்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குடிக்காதவனை தள்ளி விட்டு அந்த 2 பேரும் ட்ரெயினில் ஏறி போயிட்டாங்க. இவருக்கு ரொம்ப வருத்தம், ஒரு மாதிரி அப்செட்டாக நின்றுட்டு இருக்கிறாரு. ஒருத்தர் கிராஸ் பண்ணுறாரு, கிராஸ் பண்ணும்போது கேட்குறாரு, ஏன் சார் இவ்வளோ அப்செட்டாக நின்றுட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு. இல்லைங்க, இந்த மாதிரி என் கூட 2 பேர் வந்தாங்க, அவங்க ட்ரெயின் ஏறி போயிட்டாங்க, நான் இந்த ட்ரெயினை விட்டுட்டேங்க அப்படின்னு. ஒன்று வருத்தப்படாதீங்க, இப்போ போன ட்ரெயினோட அந்த டெஸ்டினேஷன் தான் அடுத்து வரக்கூடிய ட்ரெயினும் போது, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடும், நீங்கள் அதில் ஏறி போய்க்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை சார், அவனுக்கு 2 பேரும் என்ன ட்ரெயின் ஏற்றி விட வந்தவனுங்க, குடிச்சிருந்ததுனால என்ன கீழே தள்ளி விட்டு அவனுங்க ஏறி போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குடிகாரம் குடித்ததுக்கப்புறம் எப்படி அந்த பக்குவ நிலையில் இல்லையோ, அதே மாதிரி நம்ம தினமும் இல்லை, அந்த பக்குவ நிலையில இல்லை, அந்த விழிப்புணர்வு நிலையிலே இல்லை. குடித்தவன் எப்படி ஏதோ விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கிறானோ, அதே மாதிரி நம்ம விழிப்பு நிலையில் இல்லாமல் எந்ததோ விஷயத்த நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ நீங்கள் எப்போ அந்த விழிப்பு நிலைக்கு வரீங்களோ, எப்போ அந்த குருவை சரணாகதி அடைகிறீங்களோ, அப்போ எல்லா விஷயமும் தேடி வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த பக்குவத்துக்கு நீங்கள் தேடி ஒரு அடி எடுத்து வச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அந்த அடி எடுத்து வச்சிட்டாலே அதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் மாற ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதுக்கான முயற்சியே இல்லை, நான் வெறும் கடவுளை மட்டும் நான் பிரார்த்திக்கிறேன்னா எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? இந்த பிரபஞ்சத்தோட சட்டமே அப்படிதான் இயங்கிட்டு இருக்குது, இந்த பிரபஞ்சமும் அப்படிதான் இயங்கிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வேண்டும் என்றால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதற்கான பக்குவ நிலையை நீங்கள் வளர்த்துக்கணும். அப்போ அந்த பக்குவ நிலையை நீங்கள் வளர்த்துக்கும் போது தான் அனைத்து விஷயங்களும் உங்களை தேடி வரும். நீங்கள் கடவுள்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடி அதற்கான பக்குவத்தில் நம்ம இருக்கிறோமான்றதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேளுங்க. அந்த பக்குவம் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் வளர்த்துக்குங்க. எப்படி வளர்த்துக்கிறது? கான்சியஸ்னஸாக இருங்க, விழிப்புணர்வு நிலையில் இருங்க. விழிப்புணர்வு நிலையில் இருக்கும்போது அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சொல்லித்தரப்படும். இந்த பிரபஞ்சம் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சொல்லித்தரும். அந்த கேட்டார் போல் நீங்கள் நடந்துங்க. அந்த ஆன்மாவே உங்களை வந்து கைட் பண்ணும். கைட் பண்ணும்போது அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இன்றைக்கி கடவுள் கொடுத்துட்டார் அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் சஃபரில் தான் இருப்பீங்க, தவிர சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க. ஸோ பக்குவப்பட்ட மனிதனுக்கு மட்டும்தான் அனைத்து விஷயங்களும் கைகூடும். இதை தெரிஞ்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.